ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு, அதாவது இந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா, எல்லாரும் இந்த கிளியரன்ஸ் சேல் வீடியோ பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருக்கோங்க எல்லாத்துக்குமே. அப்ப நினைச்சிருப்பீங்க, இருடா இந்த அக்கா திடீர்னு இதையெல்லாம் போட்டு இருக்காங்களே, கட்டிங் ஸ்டிச்சிங் போடுவாங்க, ஓகே அது ஸ்டிச்சிங்கே போட மாட்டேங்கிறாங்க, கட்டிங் போடுவாங்க ஓகே, அப்புறம் பிளாக் போடுவாங்க, இது என்னடா இதை புதுசா ஆட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஸோ நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், அப்புறம் வந்து திட்டாதீங்க அக்கா, இது ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், திரும்ப திரும்ப சொல்லாதீங்க அப்படின்ட்டு. ஸோ சொல்றது என்னோட கடமை, கேட்கறது உங்களோட கடமை, அதனால கேட்டுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு சாரீஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கிளியரன்ஸ் சேல் மட்டும் தான் நான் வந்துட்டு வீடியோல போட்டிருப்பேன். ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சாரீஸ் பத்தின வீடியோஸ் எதுவுமே வராது. ஏன் அப்படின்னா, என்னால் வீடியோல கண்டிப்பாக வந்துட்டு எடுக்க முடியல. இப்போ இருக்கிற வீடியோக்கு என்னால் முடியல, கிளாஸுக்கு, அப்புறம் சேனலுக்கு, ஷார்ட்ஸ் ஏதாவது இருந்தா அது, அப்புறம் கடை வேலை, யோசாமி, பெரிய தலைவலியா இருக்குது எனக்கு. இதுல வந்துட்டு இருக்கு இருக்க நான் வந்துட்டு என்னுடைய பாரத்தை ஏத்திக்கிட்டே போறேன்னா, அதனால இதுக்கு மேல நம்ம பாரம் தாங்காது சாமி, வண்டி கூட சாஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு, அதாவது சாரிக்கு உண்டான வீடியோஸ் இனி வராதுங்க. ஆனா ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த நீங்க பார்த்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, இன்னும் நிறைய நிறைய வெரைட்டி இருக்கு, இதெல்லாம் கிடையாது. இது எதுக்காகனா, சரி கொஞ்சம் கிளியரன்ஸ்க்கு வந்துட்டு கிளாத் இருந்துச்சு, சாரீஸ் இருந்துச்சு, சரி இதை நம்ம கிளியரன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம புது ஸ்டாக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் போட்டிருந்தேன். ஓகே சேல் ஆச்சு, பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லதான் இருந்தாலும், ஏன் அப்படின்னா எனக்கு அது பெரிய இதாக தெரியல. நிறைய பேருக்கு நம்ம சேல் பண்றதே தெரியாது இல்லையா, அப்புறம் அதனால எப்படி எடுப்பாங்க, அதனால கொஞ்சம் தான் மூவ் ஆச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பெருசா கண்டுக்கல. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு சாரீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சாரீஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக அதில் இருக்கும். எல்லாமே வந்துட்டு வெட்டிங் சாரீஸ், அதாவது நம்ம வந்து பிரைடலுக்கு வெட்டிங்க்கு போறதுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ் தாங்க இருக்கும். நார்மல் சாரீஸ், ரெகுலர் சாரீஸ் கண்டிப்பாக இருக்காது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இப்படி வேணும்னா நீங்க வந்துட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்டேட்ஸ் வந்து அதாவது எங்களோட அப்டேட்ஸ் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சாரீஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா மேனுஃபேக்சர்ட் இருந்து தாங்க வாங்குறோம். ஸோ ரேட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரீசனபிளா இருக்கும். கண்டிப்பா நான் வந்துட்டு லோ ப்ரைஸ்ல இருக்குன்னு சொல்லவே மாட்டேன், ரீசனபிளான ப்ரைஸ்ல தான் இருக்கும். நீங்க ஷாப்ல போய் எடுக்கிறத விட இங்க வந்துட்டு கொஞ்சம் ரீசனபிளா தான் இருக்கும். ஸோ அது கண்டிப்பா நீங்க வாங்கி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாத குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா சான்ஸே இல்லைங்க, நம்ம சொல்லவே தேவையில்ல. அந்த மாதிரி குவாலிட்டியில தான் கண்டிப்பா இருக்கும். நீங்க குவாலிட்டியை வந்துட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு நம்பலாம், நம்ம எப்பவுமே வந்துட்டு குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஒருவேளை உங்களுக்கு தேவையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வந்துட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேற என்ன சொல்லணும், ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், நம்ம வந்துட்டு லேடிஸ்க்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸும் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிளவுஸ், சுடி, பேட்டர்ன் பிளவுஸ், அப்புறம் பேட்டர்ன் சுடிக்கும் வந்துட்டு பேட்டர்ன் இருக்கு, அது மட்டும் இல்லாத ஆரி ஒர்க்கு, அப்புறம் வந்து கவுனு, மாமன் டாக்டர் கோம்போ, சிஸ்டர்ஸ் கோம்போ, பட்டுப்பாவட சட்டை, அப்புறம் என்ன இருக்கு, கவுனு, மேக்ஸி ட்ரெஸ், சாரிலிருந்து கன்வெர்ட் பண்றது, ஸோ இந்த மாதிரி என்ன துணி வேணாலும் நாங்கள் தைச்சு தருவோங்க. ஸோ எங்களுக்கு தேவை உங்களோட அளவுகள் மட்டும்தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் வந்துட்டு வீடியோ கால்லே வந்துட்டு அளவு எடுத்துப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு, இந்த மாதிரி கஸ்டமரும் வந்துட்டு ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதுவுமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கேன். ஸோ அதனால கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தேவையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக நம்மகிட்ட வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். எக்காந்து கொண்டு ரொம்ப லோ ப்ரைஸ் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா நான் செய்யற ஒர்க் அந்த மாதிரி, அந்த ஒர்க்குக்கு தகுந்த தேவையான கூலி மட்டும்தான் நம்ம வாங்குவோம். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரீசனபிளாக இருக்கும். பெரிய பெரிய டவுன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அங்கே எல்லாமே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு பாதி அமௌண்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால உங்களுக்கு தேவையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கஸ்டமைஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம வந்துட்டு கிளாத், அதாவது ஃபேப்ரிக்கும் எடுத்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம். என்ன ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் ஆரி ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வந்துட்டு ஓன ஆரி ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1500 இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட என்ன உங்களோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ எல்லாமே நம்ம கிட்ட இருக்காது, இது வந்து கம்ப்ளீட் பிரைடல் ஷாப் தான். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு, பேங்கிள்ஸ் இருக்கு. நம்ம பேங்கிள்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங்க்கு மட்டும் கிடையாது, உங்களோட அவுட்ஃபிட்டுக்கு தேவையான மாதிரி என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமைஸ் அப்படிங்கிறதுனால உங்களோட பர்ஃபெக்ட் சைஸுக்கு இருக்கும், நல்ல ஃபிட்டிங்கில் இருக்கும். ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலும் நான் சொல்லிடுவேன், இல்லைங்க இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பட்ஜெட்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சரி ஓகே, இந்த வீடியோவில் இதை நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சிது.
சொல்லிட்டேன். அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்கும் அக்கா, இதை பொண்ணுக்கும் சொல்லாதீங்கக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. நிஜமா நிறைய பேர் சொல்லுவீங்க. இது என்னுடைய கடமை, என்னுடைய ஒர்க்கை வந்துட்டு நான் வந்து க்ரோ பண்ணிக்கிறதுக்காக, அதாவது என்னுடைய பிஸ்னஸை வந்துட்டு நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் நான் கண்டிப்பா சொல்லிதாகணும், வேற வழி இல்லை. ஸோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம் தாராளமா. ஸோ அவ்வளோதான் அவ்வளோதான். சரி ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன விஷயத்த வந்து முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்க நான் வந்துட்டு பிளவுஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு ஃபுல் வயல் பிளவுஸுங்க, லைனிங் கிடையாது. ஸோ சாதாவாக நம்ம வந்துட்டு ஃபுல் வயல் தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பிளவுஸ் தான். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ரெண்டு பிளவுஸ் வந்துட்டு ஒட்டுக்கா போட்டு வெட்டியிருக்கேன். அடுத்தது வந்துட்டு நாலு பிளவுஸை வந்துட்டு ஒரே டைம்ல போட்டு வெட்டியிருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், டெய்லராக இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்துட்டு குயிக்கா வேலை முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வெட்டுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளவுஸ் வெட்டிட்டு அது ஒரு பிளவுஸை தூக்கி நம்ம மீதி ஒரே கஸ்டமருக்கு ஒரு அஞ்சு பிளவுஸ் இருக்குன்னா அந்த மீதி இருக்கிற கிளாத் மேலே வச்சுட்டு அதை அப்படியே வந்து வெட்டிப்போம். இது வந்து கொஞ்சம் குயிக்கா வேலை முடியும். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா மினிமம் மூணு பிளவுஸ் வந்துட்டு ஒரே டைம்ல போட்டு வெட்டிப்பேன். அதுக்கு மேலே வெட்டினா கத்திரிக்கோளும் வெட்டாது, நம்ம கையும் சுத்தமாக போயிடும். ஸோ அதனால எப்பவுமே நான் அந்த மாதிரி தான் வெட்டிப்பேன். ஆனால் அதிசயம், இந்த தடவை நாலு பிளவுஸ் வெட்டிட்டே எனக்கே அது வந்துட்டு பிரிச்சு எடுக்கிறப்ப தான் தெரிஞ்சுது, வா செல்வா இவ்வளோ வந்துட்டு டெவலப் ஆயிட்டாளா அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. சரி ஓகே ஓகே. அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி வெட்டியிருந்தேன். இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், உண்மையில எனக்கே வந்துட்டு இப்போ தான் இது வந்து தெரிஞ்சுது என்ன அப்படின்னா, நம்ம இப்படி போட்டு வெட்டுறோம் இல்லைங்களா ஒன்று மேலே ஒன்று, அதாவது நீங்கள் அட் அ டைமில் மூணு பிளவுஸ் வரைக்கும் வெட்டுறீங்கன்னா ஓகே அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு உங்களுக்கு எவ்வளோ வந்து வெட்ட முடியும், உங்கள் கைக்கு எப்படி வசதியாக இருக்குது அதை பொறுத்து நீங்கள் தாராளமாக வெட்டிக்கலாம். அதில் இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக வராது. ஒரு பிளவுஸை வெட்டிட்டு மீதி ஒரு மூணு பிளவுஸ் மேலேயோ ரெண்டு பிளவுஸ் மேலேயோ இல்லை ஒரு பிளவுஸாக கூட இருக்கலாம். ஒருவேளை உங்களால் ரெண்டு பிளவுஸை ஒட்டுக்கா வெட்ட முடியல, இல்லை மூணு பிளவுஸை ஒட்டுக்கா போட்டு வெட்ட முடியல அப்படின்னா ஒரு பிளவுஸை வெட்டிட்டு மீதி ரெண்டு மெட்டீரியல் மேலே அப்படியே வச்சு வெட்டுவீங்க இல்லையா. அப்படி வெட்டுறப்ப நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், அதை கவனிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு பேக் சைடு வெட்டுறப்ப கழுத்தோட அகலத்தை நான் செக் பண்ணினேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் எப்பவுமே செக் பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லைனிங்கோ லைனிங்கோ பிளவுஸோ அதை போடுறப்ப கழுத்து கொஞ்சம் விரிஞ்சு போகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால கழுத்தோட அகலம் நான் வச்ச அகலம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிப்பேன். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெட்டுவேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்படியே வெட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதோட அவுட்லைன் இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் வந்துட்டு சாக் பீஸ் வச்சுட்டு கோடு போட்டுக்கோங்க. ஸோ கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் துணி, அதாவது நீங்க எந்த மெட்டீரியல்ல மேலே வச்சீங்களோ அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த கோட்டு மேலேயே அப்படியே வெட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், அளவுகள் மாறவே மாறாது. அந்த அர்க்கத் பண்ற இடத்துலயே ஒரு கோடு போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அர்க்கத்தும் நீங்க ஈஸியா வந்துட்டு அந்த இடத்துல பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா பேக் சைடு எல்லாம் வெட்டுற அப்படின்னா அப்படியே வெட்டிப்பேன். ஏன்னா இது கழுத்து மட்டும்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீதி இடத்துல எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வெட்டிப்பேன். என்ன அப்படின்னா ஸ்லீவ் வந்து வெட்டுறப்ப ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளவுஸ் ஒட்டுக்கா வெட்டுறப்ப எனக்கு அந்த மிஸ்டேக் வரல, வரவும் வராது. அடுத்தது வந்துட்டு அந்த நாலு துணி மேல ஃபர்ஸ்ட் வெட்டின ஒரு ஸ்லீவ் எடுத்து வச்சு வெட்டினேன் இல்லைங்களா, அப்போ மட்டும்தான் நான் கொஞ்சம் வந்துட்டு கவனமாக தான் வெட்டினேன். பாருங்க, நான் வெட்டுறப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கையை மேல அழுத்தி பிடிச்சிருப்பேன், கிளாத் மேல அழுத்தி பிடிச்சிட்டு தான் வெட்டினேன். ஆனாலும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடியில் இருந்த நாலு கிளாத்தும் கொஞ்சமாக வந்துட்டு விலகிடுச்சு, அது உள்பக்கமாக வந்து தள்ளி போயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அளவுகள் வந்து அந்த ஆம்கோல் ரெண்டு சைடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் உயரம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு, ஒரு கால் இன்ச்சுல இருந்து அரை இன்ச்சுக்குள்ளாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. எனக்கே அது உண்மையான தெரியல, ஏன்னா வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அர்க்கத் பண்ணனை பாருங்க, அப்பயும் வந்துட்டு ஒருவேளை கம்மியாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஆனால் அதுவும் எனக்கு தெரியவே இல்லை, நான் அப்படியே வெட்டிட்டேன். எப்பவுமே இந்த மாதிரி உண்மையால வெட்ட மாட்டேன், கை பாருங்க இப்படி போட்டுட்டா அந்த மேலே வளைக்கிற இடம் அந்த அர்க்கத் பண்ற இடத்த எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சாக் பீஸ்ல வரைஞ்சிருவேன், வரைஞ்சிட்டு மேல் கிளாத்தை எடுத்துட்டு தான் அப்புறம் தான் வெட்டுவேன். ஆனா இன்னைக்கு என்னமோ பெரிய அறிவாளியாட்டு வெட்டுறதா நினப்பு, ஸோ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல வெட்டிட்டேன்னா என்னமோ எனக்கும் தெரியல. அப்புறம் சரின்னு வெட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அண்ணா வந்து தைக்கிறப்பதான் அதை வந்துட்டு கவனிச்சாங்க. ஸோ லைன் சாரி சாதா பிளவுஸ் அதாவது ஃபுல் வைட் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அட்டாச் பண்றோம், அதாவது ஒட்டு போடுறோம் அப்படின்னா ஆம்கோல் கிட்ட ரெண்டு சைடு ஒட்டு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒட்டு போடுறப்ப தான் போட்டு முடிச்சுட்டு என்கிட்ட காட்டினாங்க, இந்த மாதிரி பாரு இந்த பிளவுஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு, நீ இதெல்லாம் வந்துட்டு எப்படி வெட்டின அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி இந்த பிளவுஸ் போட்டுதாங்க அந்த மேல இருக்கிற சாரி அந்த நாலு பிளவுஸையும் மேல போட்டு வெட்டினுங்க அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாங்க, பாரு இந்த மாதிரி நகர்ந்துருச்சு அப்படின்னு. நான் பெரிய இவளாட்டேன், அப்படியெல்லாம் கிடையாது, நான்லாம் அப்படி வெட்ட மாட்டேன், நான் இவ்வளவு நாள் வெட்டுறேன் எனக்கு தெரியாதா, கரெக்டா தான் வெட்டியிருப்பேன், நீங்க தான் தப்பா சொல்றீங்க, நீங்க தான் தப்பா செக் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு ஓவரா வேற சீன் போட்டு அப்புறம் அண்ணன் அடிக்காத குறைதா மரியாதையை பாரு நீ எப்படி வெட்டியிருக்கேன்னு இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், இல்லையே கையை மேல அழுத்தி வச்சுட்டுதாங்க வெட்டுனே, எப்படிங்க நகர்ந்துருக்கோம் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் அண்ணா சொன்னாங்க, இல்ல இல்ல நம்மளையும் அறியாத ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா மிஸ்டேக் நடந்திருக்கலாம், நானும் இவ்வளவு நாள நீ வெட்டுறையில பாத்துட்டு இருக்கேன்ல அப்படி நடந்தது இல்ல, சோ இன்னைக்குதான் அந்த மாதிரி லைட்டா குறைஞ்சிருக்கு, சோ இதுக்கு மேல அது வராம பாத்துக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் தான் சொன்னேன், இதுக்குதான் நம்ம எப்பயும் வெட்டுற மாதிரி
மார்க் பண்ணிட்டே வெட்டியிருக்கணும், அதுக்குள்ள பந்தாவா வந்து வெட்டலான்னு வெட்டினா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு பயம், கேட்டேன் ஏங்க இதனால ஏதாவது மிஸ்டேக் ஆகுமா, ஆம்கோலன் அந்த அடிப்பக்கம் இது மேலே இழுத்துக்கிட்டு போயிருமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஆகாது, நார்மலா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டா தான் டிஃப்ரெண்ட் ஆகுது, ஸோ அதனால எந்த மிஸ்டேக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, சரி நீ ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், பட் இருந்தாலும் நீ இனிமேட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணு, இந்த மிஸ்டேக் பண்ணிடாத அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நம்ம தப்ப ஒத்துக்கணும் இல்லையா, அதனால ஒத்துக்கிட்டேன், சரி ஓகே அப்படின்ட்டேன். ஐயோ அக்கா தயவுசெய்து அறுக்காதீங்கக்கா போர் அடிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. உண்மையில என்னன்னா நிறைய பேர் சொல்றீங்க அக்கா நீங்க பேசுறது அழகா இருக்குங்கக்கா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பேசுங்கிறீங்க. அப்புறம் சில பேர் என்னங்கிறீங்க அக்கா அறுக்குதுங்கக்கா போர் அடிக்குதுங்கக்கா கொஞ்சம் கம்மியா பேசுங்கிறீங்க. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, சரி நமக்கு என்ன வருமோ அதை தானே பேச முடியும். ஓகே இதுல இன்னைக்கு கருத்து என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு பிளவுஸை வெட்டி மீதி இருக்கிற பிளவுஸ் மேல வச்சு வெட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்னும் கொஞ்சம் கவனமா வெட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவுட்லைன் எல்லாத்தையும் சாக் பீஸ்ல வரைஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பீஸை மேல எடுத்துருங்க, எடுத்துட்டு அப்புறம் அந்த சாக் பீஸ் மேலேயே வச்சு வெட்டுங்க, கண்டிப்பா வந்துட்டு மிஸ்டேக் வர வாய்ப்பே இல்லை. அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா மெயினா இந்த இறக்கு இருக்கு பாருங்க, நம்ம வி பட்டிக்கு கிராஸ் பட்டிக்கு வி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல கண்டிப்பா இந்த மிஸ்டேக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, சரியா? ஏன்னா அது கொஞ்சம் உள்ள போயிட்டாலும் நமக்கு ஒயர் கம்மியா போயிடும் இல்லையா, அது நிறைய எப்படி சொல்றது அப்புறம் பிளவுஸே வந்துட்டு போட முடியாம போயிடற அளவுக்கு எல்லாம் வந்துட போகுது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு அவுட்லைன் மார்க் பண்ணிட்டு கிளாத் எடுத்துட்டு அப்புறமா வெட்டுங்க, கண்டிப்பா இந்த மிஸ்டேக் வராது, சரியா? யானைக்கும் அடிசறுக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தியா, அது இப்பதான் வந்துட்டு உண்மைன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சரி அதுக்காக நாம பெரிய அறிவாளியெல்லாம் இல்லதான், ஒத்துக்கிறேன். சரி ஓகே இதை தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இது வந்துட்டு எல்லா டெய்லர்ஸும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக் பண்ணாம என்னையாட்ட வந்துட்டு அறிவாளியா எதுவும் செய்யறதா செஞ்சு மாட்டிக்காதீங்க. சோ நீங்களும் கொஞ்சம் கவனமா வேலை செய்யுங்க, ஓகேவா? சரி ஓகேங்க, அதே மாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் இருக்கும் பாருங்க அதையும் அடிச்சு விட்டுருங்க. ஓகே பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.